ஊசல் குண்டு ஒன்று ஒரு கிடைமட்ட தளத்தில் ஒரு கம்பி கொண்டு ஒமேகா ஆர்பிஎம், அதாவது ரெசல்யூஷன் பர் மினிட் அப்படிங்கிறது தான் அந்த ஆர்பிஎம் அப்படிங்கிறது. அந்த ஒமேகா நம்ம தொடக்க வேகத்தோடு சுழற்றப்படுகிறது. இந்த ஒமேகாங்கிறது வந்து என்னென்னா கோண வேகம், அதாவது கோண திசை வேகம். கம்பி உள்ள எழுவிசை என்பது டீன்னு கொடுத்துருக்காங்க. ஆரத்தை சமமாக வைத்திருடையில் அதன் வேகமானது ரெண்டு ஒமேகா என்றாகும் எனில் கம்பி உள்ள எழுவிசை என்பது என்ன இருக்கும். அதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்கோம். எழுவிசைக்கு நம்ம டி கொண்டு எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர். அப்போ இதில் வந்து என்னென்னா எழுவிசை என்பது ஒமேகா ஸ்கொயர் ஆருக்கு நெருக்கத்தில் இருக்குது. ஏன்னா இங்கே ஒமேகா தான் மாறுது, ஒமேகாவோ டூ ஒமேகா மாறுது. அதனால் டிக்கும் ஒமேகாவுக்குள்ள ரிலேஷன் மட்டும் எடுத்தாலே போதும். இப்போ டிடேஸுங்கிறது வந்து புதிய இழுவிசை, டிங்கிறது வந்து இயற்கை உள்ள இழுவிசை அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இழுவிசைக்கு சமமானது என்ன வரும், ஒமேகா டேஸ் ஸ்கொயர் வரும். இதுக்கு வந்து ஒமேகா ஸ்கொயர் வரும். அப்போ ஒமேகா டேஸ் பை ஒமேகா ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். நம்ம அதான் இங்கே கொடுத்துக்கோம். ஒமேகா டேஸ்ங்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து டூ ஒமேகா கொடுத்துருக்க கொஸ்டின் படி. ஒமேகா வந்து அதே தான், பழைய நிலையில் வந்து ஒமேகா தான். டூ ஒமேகா ஒமேகம் வந்து டூ ஒமேகா ஒமேகா வந்து அடிபடும் போது டூ மட்டும் இருக்கும், டூ ஸ்கொயர் இருக்கும். அப்போது டி டேஷ் பை டி ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னா டி டேஷ் ஈக்குவல் டு எனக்கு ஃபோர் டி. அப்போது இழுவிசை நான்கு மடங்கு, இயற்கை வலை இழுவிசையோட நான்கு மடங்கு தான் எனது புதிய இழுவிசை.